இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று. வட்டி வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும், வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்பு பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான், அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான் என்று அல்லாஹ் வசனங்களை அல்லாஹ் எழுதுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், அல்லாஹ் ஸதகாவை வளர்க்கிறான். வட்டியோடு இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அல்லாஹுவால் அழிக்கப்படுகிறது. நமக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் சொன்னார்கள், வட்டி அழிக்கப்படுவதென்றால் என்ன என்று. அதனுடைய அடிப்படை காரணமாக ஒரு அறிஞர் சொல்லுவார், வட்டி அழிக்கப்படுவதனுடைய அடிப்படை அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வத்தின் வரக்கத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அவ்வளவுதான். செல்வம் கோடி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ் அவனுடைய அபிவிருத்தியை நீக்கிவிட்டால், அவனுடைய அருளை நீக்கிவிட்டால், அதனுடைய இலக்கு முடிவு அழிவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கை உள்ள ஒரு ஹதீஸை சொன்னார்கள், கேளுங்கள். இன்று நாம் எண்ணக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில், வட்டி வாங்கினால்தான் மில்லியனராக பில்லியனராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தால், அவர்கள் மட்டும் எப்படி செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், அதிகரித்துக் கொண்டே அல்லாஹ் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்பதல்ல, அல்லாஹ் அவனுக்காக அவகாசம் அளிக்கிறான். என்ன அவகாசம்? குர்ஆன் சொல்கிறது, ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு ஒரு அடியான் நீங்கும் போது அல்லாஹ் எல்லா வாசல்களையும் திறந்து வைப்பான். என்ன வேண்டும்? எதற்காக நீங்கினாய்? செல்வத்திற்காகத்தானே எடுத்து செல், உலக தேவைகளுக்காகத்தானே எடுத்து செல். அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து, இந்த துன்யா தான் உனக்கு வேண்டும் என்றால் இதோ தருகிறேன் என்று விரித்து விடுவான். فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا ما فرحوا اوتوا. அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நிம்மதியோடு இருக்கும்போது அகப்னாஹும் பக்தா, திடீரென அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். அதற்கு பிறகு அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கூறிவிட்டு எமக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை அழிக்கிறான், ஸதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவார் ஒரு நாள். ஸதகா அல்லாவிற்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லாஹ் அதை வளர்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பலத்துடைய அளவிலேயோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பேரித்தம்பலத்தை சதக்கா செய்கிறார், அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்தில் வாங்குவான். எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்றால் அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சதக்காவை வளர்க்கிறான், கொடுங்கள் அல்லாஹ் கொடுப்பான். இது இஸ்லாமுடைய நியதி. அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால், உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ் கொடுத்ததை கொடு, அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது, அது அதிகப்படுத்தி இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், யார் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி, ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலிகள் உண்டு. அவர்கள் எதை குறித்தும் பயம் கொள்ள வேண்டாம், எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். மீண்டும் அல்லாஹ் ஜக்காத்தை கொண்டு வருகிறான். வட்டியை அழிப்பதற்கு இரண்டு ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும்,
அந்த ஊரிலிருந்து, அந்த தெருவிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து, அந்த சமூக சூழலிலிருந்து வட்டி நீக்கிவிடலாம். அந்த இரண்டையும் அல்லாஹ் வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான். ஒன்று சதக்கா, ஒன்று ஜகாத். ஜகாத் என்றால் என்ன? சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜகாத் என்றால் என்னவென்று தெரியாது. முதல் எப்படி ஜகாத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு. எந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது. ஏதோ 2.5%, ஏதோ ஒரு செல்வத்திலிருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா 2% எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம். இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு. இல்ல மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம். முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ, செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையாக முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால், இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார். இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக 2 வட்டி 3 வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் உள்ள தரம் ஜக்காத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜக்காத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரூ மா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விடுங்கள், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். ஃபஇல்லம் தஃஅலு, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் செய்யவில்லை என்றால், ஃபஅதனு பிஹர்பி மின் அல்லாஹி வரசூலிஹ், சாதாரண வார்த்தை அல்ல அது. கேட்டிருக்கிறோம் பலர், ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால், அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான், அல்லாஹ் அவருடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டான், வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று. இப்படி போரிட முடியும்? எதை கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க முடியும்? அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க முடியும்? அல்லாஹ்வின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும்? எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும்? எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும் நாளை மறுமையில்? அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். சபிப்பவர்கள் யார்? யார் சபிப்பது? யார் சபிப்பது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் உண்டாகிறது. யாருக்கு? வட்டியை வாங்குபவருக்கு. யாருக்கு? வட்டியை கொடுப்பவருக்கு. யாருக்கு? வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு, எழுதுபவருக்கு. யாருக்கு? வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு. இந்த 4 குற்றமும் ஒரே குற்றம்தான் வட்டியுடைய பார்வையில். இவர்கள் எல்லோர்கள் மீதும், நான் வட்டி கொடுக்கலைங்க, நான் வட்டி வாங்கலைங்க, வேறு வழி இல்லாமல் வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால், வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால், வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸப்அல் முபிகாத், 7 பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். தெரியுமா 7 பெரும்பாவங்கள் என்ன? முதலில் யாராவது கூப்பிட்டு கேட்டா சொல்லுவீங்களா?
நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த சபை முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கல்வியின் தேடல் அந்த ஏழு பெரும்பாவங்கள் என்ன என்றுதான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அந்த ஏழு பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் எம்முடைய பார்வையில் பெரும்பாவங்கள் தான். அதில் உள்ள இரண்டு பாவம், ஒன்று கொலை, பெரும்பாவமா இல்லையா? அதில் உள்ளது சூனியம், பெரும்பாவமா இல்லையா? அதில் அந்த பெரும்பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும்பாவம் ஒட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்ஹம் ரிபன், அல்லாஹ் கேளுங்க, ஸஹீஹான ஹதீஸ், ஒரு திர்ஹம் அளவு ஒட்டி. என் பேங்க் அக்கௌண்ட்லயோ உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ ஒரு திர்ஹம்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வச்சுக்கிறீங்களா? ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்களேன், 20 ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க. திர்ஹம் ரிபன், ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹ்விடத்தில் 36 முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது. அந்த மனசை இன்னும் தளர விட்டுறாதீங்க. அடுத்த ஹதீஸை கேளுங்க, அர்ரிபா 73 பாபன், வட்டிக்கு 73 வாசல்கள் உண்டு. ஐசருஹா, அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை, மிஸ்லு ஐயன்கி ஹர்ரஜுலு உம்மஹு. ரசூலுடைய வார்த்தை அது, மா யன்தகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, வஹ்யது. வட்டியுடைய 73 வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியான் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம்.